ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லா டேஸ்டான புசு புசுன்னு பூரியும் பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவும் தாங்க செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ கோதுமை மாவு வந்து எடுத்துட்டேன். இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறேன். எண்ணெயே குடிக்காத நல்லா புசு புசுன்னு பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இது மாதிரி தான் செய்வேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவில் ரொம்ப தண்ணி சேர்ந்துடாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் மாவு வந்து மேலே காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பெரிய சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நாம் தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் வந்து மாவு இருக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காதுங்க. நல்லா பூரியும் வந்து நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக வரும். இதையும் வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையை உருட்டி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ குருமாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து எடுத்துட்டுங்க. நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இதையும் உருளைக்கிழங்கோடு சேர்த்துட்றேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்றேன். பாருங்கள், ரெண்டு விசில் விட்டதும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தண்ணி வடிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குருமா வந்து ரெடி பண்ணிடலாங்க. அப்போ தான் பூரி வந்து சூடாக ஒவ்வொன்றா எடுக்கும்போது அப்படியே குருமா சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குருமாவுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு, வரமிளகாய், இஞ்சி, கடலை தேவையான அளவுக்கு தேங்காய், இது கூட சோம்பும் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இப்படி செய்யும்போது மசாலா வந்து நல்ல மணமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துட்றேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இதை வந்து இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துடலாம். பூரிக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சு சூடாக இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த உருண்டையை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டவுடனே இப்படி வந்து கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே புஃப்னு வந்துடுங்க. நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது. நல்லா புசு புசுன்னு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா புசு புசுன்னு பூரியும் அதுக்கேற்ற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவும் மணக்க மணக்க ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட்ற வேலை தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.